நேத்து தங்கிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா பத்ரிநாத்ல இருந்து வந்துட்டு இந்த ஸ்னோ கிரஸ்ட் ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருந்தாங்க. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டெஸ்டினேஷன் கிளம்புறோம். இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா ஜோஷிமத். பத்ரிநாத்ல இருந்து நேரா ஜோஷிமத் வந்துட்டோம் நேத்து நைட்டு. இங்க ஜோஷிமத் பக்கத்துல தான் பாத்தீங்கன்னா சீக்ஸ் உடைய ஹேமந்த் சாஹிப் அப்புறம் கோவிந்த் கட் அதெல்லாம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களும் நிறைய இங்கே வராங்க. அவளுக்கு இந்த சைடா அதான் இந்த சைடா போனோம் இப்படி औली औली जाना का रास्ता औली यहाँ से ऊपर आगे से ऊपर ओके भाई ओके स्मूथ राइड नल्ला इरुक्कु पारुंगा टूरिस्ट स्पॉट लेक व्यू अंडाल टूरिस्ट स्पॉट लेक व्यू बंद करो सर बंद करना इधर 500 रुपीस चार्ज पर पर्सन यस व्हाट इज द व्यू वी कैन सी देयर आप ऊपर जाओगे ना जब चेयर कार को पार करके लेक लेक से आपको व्यू मिलेगा ओके इधर पूरा माउंटेन्स का नंदा देवी ये सामने पीक्स है द्रोणागिरी जो पीक्स है सारी पीक्स आपको दिखाई देगी पूरे माउंटेन्स की हाँ जी तो अगर आपको जाना है तो आप गाइड भी ले सकते हैं अगर आपको गाइड चाहिए तो और खुद जाना चाहते हैं खुद भी जा सकते हैं तो देख लीजिए ड्राइव फिर कर पाते औली वेलकम टू स्की रिसॉर्ट औली पोटरंग पर इंगे पाती கொஞ்ச தூரத்துல தான் அந்த லேக் வியூலாம் வருதுங்களா இல்ல கொஞ்ச தூரம் நடந்துட்டு அதுக்கு அப்புறம் லிஃப்ட் மூலமா ஏதோ லிஃப்ட் மாதிரி சீர்னாங்க என்ன மாதிரி லிஃப்ட் என்ன ஏதுன்னு போய் பார்க்கணும் அங்க அன் சைடு அந்த ஸ்கீ ரிசார்ட்னு போட்டுருக்காங்களே வெல்கம் டு அது வழியா உள்ள போணுமோ ஏதோ சேர் லிஃப்ட் வெல்கம் ரீஓபன் ஃபார் சேர் லிஃப்ட் ரீஓபன் ஃபார் டூரிஸ்ட்னு போட்டிருந்தாங்க அதுதான் அங்கே டீ கடையில் ஒருத்தர் சொன்னார் போல சேர் லிஃப்டில் போல 500 ரூபீஸ் சார்ஜ் ஆகும் உங்களுக்கு அந்த இதாண்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க 500 ரூபாய் ஒன் டிக்கெட்டு போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டை போய் பார்க்கறதுக்கு பா ஆ போகலாம்பா இரு இறங்கிட்டு இங்கே வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு வர வழியிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்ஸு கம்பிங்லாம் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அதோட வியூ பாயிண்ட் ஃபுல்லாக தெரியல வர வழியிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு இந்த மவுண்டைன் வியூலாம் அதுதான் பார்த்துங்க நம்ம அந்த சேர் லிஃப்ட் நீங்கள் இருக்கு இல்லைங்களா சேர் லிஃப்ட் அது மூலமாக போய் பார்க்க போகிறோம் பட் ஆனால் நாங்கள் இப்போ போல
அதுடைய ஏரியல் வியூ பார்க்கறதுக்கு நாங்க போட நினைச்சோம் பட் வேணாம்னு விட்டுட்டோம். வே டு சேர் லிஃப்ட். நான் ஃபர்ஸ்ட் ஏதோ ரெசார்ட்டுக்குள்ள போற இடம்னு நினைச்சிட்டோம் நான். இது Thanks for your visit, ski resort Auli. ஒருவேளை ஸ்னோ வர டைம் அந்த விண்டர் சீசன்ல ஏதாவது ஜெகஜோதியா இருக்கா என்னன்னு தெரியலீங்க. இப்ப பார்த்தா ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ் மாதிரி இல்லை. வரும்போதெல்லாம் ரோடு அப்படியே அந்த கீழே அங்கே போகிறவங்க வராங்க, ட்ரக் பண்ணி போகிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் வராங்க. ஆ அந்த மாதிரி வருவாங்க, கரெக்ட் வருவாங்க. ஆ ஸ்னோ டைமில் வருவாங்க. ஜோஷிமத்துலேருந்து அவுளின்ற ஒரு போர்டு பார்த்தோம் இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் லேண்டுக்கு நிறையா டைரெக்டாக கூட்டின்னு போயிடுதுங்க. டிஃபென்ஸ் ஏரியாக்குள்ளே, டிஃபென்ஸ் லேண்டுன்ற பாருங்க, டிஃபென்ஸ் ஏரியாக்குள்ளே கூட்டின்னு போயிடுது. வரத்துக்கு முன்னாடி ஒரு ரோடு கட்டாது அந்த இடத்தான்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் லேண்டு, ட்ரெஸ் பாசஸ் நாட் அலோட் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்கள் அதனால் நேராக போயிட்டோம், பார்த்தா டிஃபென்ஸ் ஏரியாக்குள்ளே போயிட்டோம். அப்புறமா தான் பார்த்தா ரூட்டு வேறு இருந்துச்சு. இந்த ரூட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அங்கே இருக்கோம். கொஞ்சம் தூரத்துக்கு என்னப்பா, ஆமாம்ப்பா, சரியான ஹைட்டு, சரியான ஹைட்டு. நம்ம சுற்றி இருக்கிறதுல எது நந்தாதேவியோட ஹையஸ்ட் பீக்குன்னு தெரியாதுங்க, ஆனால் 25,600 அடி இருக்கிற செகண்ட் ஹையஸ்ட் பீக் இங்கே தான் இருக்குது, உத்தரகண்டில் இருக்குது. சரி ஸ்கி ரெசார்ட் இதை பாருங்கள், டிஃபென்ஸ் லேண்ட் நோ ட்ரெஸ்பாசிங் பார்த்தோடனே நாங்கள் நேராக போயிட்டோம். அதுதான் பார்த்தீங்கன்னா நேராக டிஃபென்ஸ் ஏரியாக்குள்ளே போயிடுச்சு. பார்த்தா இந்த மண் ரோடுக்குள்ளே போகிற மாதிரி இந்த ஆஃப் ரோடுக்குள்ளே போகணும், நம்ம அந்த ஆர்டிஃபிஷியல் லேக்லாம் பார்க்கணும் அப்படின்னா. இப்போ நம்ம கரெக்டாக இப்போ நம்ம ரைட் பண்ணிட்டு இருக்க இந்த அவுளி ஏரியா பார்த்தீங்கன்னா 8500 ஃபீட்டுங்க. இன்னும் அந்த சேர் காரில் போயிட்டு அவங்க ட்ராப் டவுன் பண்ணுற இடத்துலலாம் அங்கே எவ்வளோன்னு தெரியல ஃபீட்டு. இப்போ நம்ம இந்த அவுளி இருக்கோம் இல்லைங்களா, இந்த வில்லேஜ் இந்த இடத்தாண்ட பார்த்தீங்கன்னா 8500 ஃபீட் ஆல்டிடியூடில் நம்ம இருக்கோம். ட்ரெயினிங் அப்போ என்னப்பா ட்ரெயினிங், ராக் ட்ரெயினிங் போட்டிருந்தாங்களா அங்கே. இப்போ நம்ம இங்கே இந்த போல் ஒயர் இதெல்லாம் சேர்த்த மாதிரி ஒரு வியூ பார்க்குறோம். இதே வேலி வியூ தான் பார்த்தீங்கன்னா அந்த சேர் கார்னு ஒரு போர்டு காமிச்சிங்களா, அதில் போயிட்டு கூட்டினு போயிட்டு காமிக்கிறாங்க. சரி அதனால தான் போல, அது கொஞ்சம் தூரம் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க, ரொம்ப தூரம்னா கூட போயிருப்போம். பட் இருந்தாலும் இதுவும் பார்க்குறதுக்கு எங்களுக்கு நல்லா தான் இருக்குது, ஏன்னா இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. பாருங்கள் நம்மளை சுற்றி எவ்வளோ ஹைட்டான மவுண்டெயின்ஸ், அதுவும் அந்த மவுண்டெயினுக்கு பேக் சைடில் ஸ்னோ வியூவோடு இருக்குது. இதுவே ஓகே தான், இதே வின்டர் டைமில் வரீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும், உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. அவளுக்கு இந்த டைம் வந்து உங்களுக்கே கொஞ்சம் சப்புன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்திருக்கிறது June 10. இல்லை அட்வென்ச்சர் பண்ணுறவங்க ஓகே தான். என்னப்பா, ஓஹோ அந்த நந்தாதேவி ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுனால அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, ஏன்னா அந்த டைம் எப்படியும் தெரியல. இந்த டைம் நல்லா இருக்கும். அப்போ அந்த டைம்லாம் ஸ்னோ நிறையா இருக்கும். ஆஹா, அந்த டைமில் எப்படி ஜீப்பில் கூட்டு போகிறாங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு மாதிரி நினச்சிக்கேன். ஸ்னோ மவுண்டைன் பாருங்க,
இந்த பள்ளத்தாக்கு பத்தி எப்படி இருக்கு? ஜோஷிமத்துக்கு 7 கிலோமீட்டருங்க, பத்ரிநாத்துக்கு 52. நம்ம பத்ரிநாத் நேத்தே போயிட்டு வந்தாச்சு, ஜோஷிமத்துக்கு போயிட்டுருக்கோம். வர வழியில் இப்படி தாங்க அந்த ரோடு வியூ, மவுண்டைன் வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரிது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தாங்க தெரிஞ்சு, இதை பாருங்கள், ஜிக்ஸாக் ரோட்டில் தாங்க வந்திருந்தோம். எவ்வளோ அட்வென்ச்சராக இருந்திருக்கும் பாருங்கள், செமத்தையாக இருந்துச்சுங்க. ஆனால் ரைடு இன்னும் இந்த மலை தொடரெலாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு ஓஞ்சிட்ருக்கு பாருங்கள். அந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா அவ்வளோதான், கண் கொள்ளா காட்சியாக இருக்கும் உங்களுக்கு. உண்மையாக உத்தரகண்ட் ரைடும் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் அந்த ஸ்ப்ரிங் சீசன் வின்டர் சீசன்லாம் வாங்க, உங்களுக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி தர ரைடாக இருக்கும் உங்களுக்கு. என்னப்பா? ஆமாம் ஆமாம், அது எவ்வளோ பெரிய பெரிய மலைங்க நம்மளை சுற்றி, குட்டி குட்டி மலை இல்லை, பெரிய பெரிய பிரம்மாண்ட மலைகளை சுற்றி இருக்கிற நம்ம ரைடு சூப்பராக இருந்துச்சுங்க. ரைடு என்ன ரோட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, அதுதான் கொஞ்சம் இதாக இருந்தது. அங்கங்கே பண்ணுக்குறாங்க. ஆமாம், கொஞ்சம் ரோடு நல்லா இருக்கு, திருப்பி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு இடத்தாண்டா திருப்பியோ ஒரே சீராக இல்லை. இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் போயிடுச்சுன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற நீங்கள் எந்த டூரிஸ்ட் பிளேஸ் போனாலும் சொல்லவே தேவையில்ல, அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. டேராடூன் 288 ஸ்ரீநகர், இங்கே இருக்கிற உத்தரகண்ட் நகர் ஸ்ரீநகர் 141, ரிஷிகேஷ் வந்து 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கோம். உத்தரகண்டில் இப்போவே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி குதிச்சுட்டுருக்குங்க. கொஞ்சம் பெருசாக தண்ணி குதிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இடம், ஒரு சின்ன பைப்பு வழியாக ஊற்றுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய இடம், கணக்கிலே சொல்ல முடியாது, ஒரு 20-25 கூட சொல்லலாம். ஏன்னா நாம் பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு 25 இடத்துக்கு மேலே பார்த்துருப்பேன். குட்டி குட்டியாக குளால் குச்சிருந்துருந்தா குச்சிட்ருக்குங்க. இந்த இங்கே இருக்கிற மக்கள் உத்தரப்பிரதேஷ்லேருந்து பஸ் எடுத்துகிட்டு வராதுங்களா, அப்படியே ஃபேமிலியோடு வராங்க இல்லைங்களா, அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைப்பில் தண்ணி வருப்பார். அந்த இடத்தாண்ட பஸ் அப்படியே நிற்க வச்சுட்டு நல்ல பெரிய அடுப்பே எடுத்துட்டுருக்காங்க. ஏன்னா பஸ்ஸு 2 பஸ்ஸு, ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக இருக்குது, ஜனங்களுக்கு சமைக்கணும் இல்லையா, நல்லா அடுப்பு நேற்று அப்படி தான் வானல் ஃபுல்லாக. எவ்வளோ பெரிய வானாலுங்க, இந்த கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி பெரிய வானல்லாம் ஆயில் ஊற்றி சமைச்சிட்ருந்தாங்க. அது ஒரு லைஃப் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ பேரும் அவங்க வில்லேஜ்லேருந்து கிளம்பி கோயிலுக்காக வராங்க, எங்கே அவங்க வெளியில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறது. தோற இருப்பேன் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஓரளவுக்கு கிடச்சிரும், சோறு பருப்பு அப்படிலாம். ஒரு சில பேர் ஓரளவுக்கு நல்லா தாளிச்சு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு பார்க்கலாம். அப்புறம் எங்கே பார்த்தாலும் இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜி, அப்புறம் வெங்காய பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி இது கிடைக்கும். அது வந்து பிரெட் பக்கோடா, பொட்டேட்டோ பக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஜோஷிமத்துலேருந்து ரிட்டர்ன் இறங்கிட்டு இருக்கோம். அடுத்த டெஸ்டினேஷன் இன்னும் சூஸ் பண்ணலைங்க, இனிமேல் தான் சூஸ் பண்ண போகிறோம், சாப்பிட்டுட்டு யோசிக்க போகிறோம். அவ்வளோதாங்க கிளம்புறோம். நம்ம வண்டி நம்ம லக்கேஜ் இதுதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க் பேக்கு தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே மொபைல் ஃபோன்ஸு, எங்கள் ரெண்டு பேர் மொபைல் ஃபோனை கேரி பண்ணுறது, அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த பவர் பேங்க் கேரி பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 லக்கேஜ். நேற்று திங்ஸ் அங்கே பத்ரிநாதர் பர்ச்சேஸ் பண்ணதான் மூட்டை கொஞ்சம் பெருசாகிடுச்சு இது. ஓகே, அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய டெய்லி வேர் கிளாத்ஸு, அவ்வளோதான் டென்ட்டு, இதுதான் எங்களுடைய லக்கேஜ். அவசியம் கிடையாது.
மலையில தனியா போட்டுறாங்க நல்லா இருக்கு. மேல பச்சையா இருந்தாலும் இவ்வளவு நல்லா பழுத்துருக்கு பாத்தியா. நம்ம ஊர்ல கல் வச்சிருவாங்க. எங்கெல்லாம் செடியில தான் மாமரம் வருது. மாமரத்துல எங்க மாமரம் வருது, செடியில தான் வருது. அடுத்த டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணியாச்சுங்க. வாரணாசி நோக்கி போயிட்டுருக்கோம். ஜோஷிமத்துலேருந்து வாரணாசிக்கு பார்த்தீங்கன்னா 960+ கிலோமீட்டர், 21 hours ரைட் டைம். எப்படி டைரெக்டாக வாரணாசி போயிட முடியாது, போகும்போது பார்த்தீங்கன்னா நைனிடால்லாம் கிராஸ் பண்ணிட்டு போகிறோம். மேபி இன்றைக்கான ஸ்டே பார்த்தீங்கன்னா நைனிடாலையும் ஸ்டே பண்ணலாம். போகும்போது அப்படியே டிசைட் பண்ணிடுவோம். பிப்பல் கோட்டி அப்படின்ற ஒரு ஊருங்க, அந்த ஊரை கிராஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி கேன்டீனில் இட்லி தோசை வடை அப்புறம் சவுமின் இப்படின்லாம் போர்டு போட்டுருக்காங்க. இந்த மாதிரி வெளியில் இங்கே நார்த் சைடில் எங்கே வரும்போது உங்களுக்கு மிலிட்ரி கேன்டீன்லாம் வந்துச்சுன்னா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குது ஃபுட்டு. இங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் அதுவும் இந்நேரத்துக்கான, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா 150 கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஊரை. இந்நேரத்துக்கு எப்படி இட்லி தோசை வடை இருக்காது, சப்போஸ் நாங்கள் காலையிலே கிராஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படி இல்லை ஈவினிங் 4:30 to 7 இல்லாட்டி சம்திங் ஏதோ டைமிங் கரெக்டாக தெரியல. ஸோ அந்த டைமிங்க்கு வேணால் திருப்பி கிடைக்கும். கிராஸ் பண்ணும்போது ஃபுட்டு பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மிலிட்ரி கேன்டீன்லாம் நல்லா இருக்கு. சம்மோலி வில்லேஜை கிராஸ் பண்ணிட்டுருக்குறவங்க உத்தரகண்டில் சம்மோலி. ஆ ஸ்ட்ரெயிட் தான்ப்பா, ஸ்ட்ரெயிட் 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 ஸ்ட்ரெயிட். இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஊர் பார்த்தீங்கன்னா கரண்ட் பிரயாகங்க. இப்போ நம்ம டுவோர்ட்ஸ் வாரணாசி நோக்கி போயிட்டு இருக்கோம். போகும்போது பார்த்தீங்கன்னா இது ரிஷிகேஷ், ஹரித்வார் ரிஷிகேஷ் ரூட்ல போனீங்க. இது வேற ரூட் வாரணாசி. வேற வழியா என்றும் சூப்பரா இருக்கு பாருங்க. எவ்வளவு சரியான பள்ளத்தாக்கு, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள ரைட் பண்ற மாதிரியே இருக்குங்க.
நல்லா இருக்கு வண்டிங்க வந்து போயிட்டு இருக்கு பட் இருந்தாலும் ரொம்ப என்ன காமா இருக்கு இந்த ரோடு அமைதியா இருக்கு அது இது ரோடலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாத ரோடு இது இப்போ அந்த ரோடு கேதர்நாட் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் பழைய ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாத ரோடு நல்ல சின்ன ரோடு நல்லா இருக்கும் சீனரி நல்லா இருக்கு சீனரி சூப்பரா இருக்கு சீனரி சூப்பரா இருக்கு சாம சீனரி பழத்தா குறிப்பு பழத்தா கரெல்லாம் வருது சாம சீனரி இப்போ ஒரு வில்லேஜ் வில்லேஜ் பேர் தெரியலங்க வில்லேஜ் பேர் என்னது உஜ்வால்பூர் வாங்க இது சமோலி டிஸ்ட்ரிக்டா உஜ்வால்பூர் அங்க போட்ல இருக்கு ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் வாரணாசி இங்க அடுப்பு பாத்தீங்களா ஐயா நம்ம ஊர்ல அடுப்பு பாத்தீங்கன்னா பத்தாச்சுங்களா பாருங்க பட்டி எல்லாம் போடுறாரு अभी स्ट्रांग है ना ही स्ट्रांग बनाएंगे हैं हाँ अच्छी बनाएंगे फुल स्ट्रांग बनाएंगे कैसे பெப்பர்ஸ் வாங்குது மலை பூண்டு வந்தாலும் பூண்டு அப்படியே மண்ணு ஒண்ணு அப்படியே இருக்குது நம்ம மாதிரி வெள்ளையெல்லாம் நல்ல பெரிய பூண்டு இருக்குது எடி போ ஓ லோக்கல் கித்னா பாய் கேஜி 150 ரூபாய் கேஜி 150 கேஜி 150 ஒண்ணா 150 150 150 ஆஹா ரோல் யான்சி ஓகே லோக்கல் இது 150 ரூபாய் நம்ம ஊர்ல எவ்வளவு போயிருக்கு 150 மாதிரி மழை பண்ணலாம் 150 ரேஞ்சு போயிருக்கு வாங்க நம்ம ஊர்ல இல்ல ஏதோ ஒன்று ரெண்டு இருந்தாதான் இது பார்த்தீங்கன்னா 30-40 வருஷம் மரமாக இருக்கும் பண்ணி வச்சு நான் சொல்கிறது तमिल भाषा में संस्कृत तो मिली हुई है संस्कृत तो मिली है तुम्हारी तमिल में थोड़ा बहुत तो बहुत कम है वो सभी मिल्क है यूज करने के वो क्या अब भी देखो अंग्रेजी मिल्क है हमारा बात में दक्षिण में पड़ जाता है ना दक्षिण में पड़ता है तमिलनाडु वेस्ट इंडिया वेस्ट साउथ साउथ कन्याकुमारी जी कन्याकुमारी रामेश्वरम रामेश्वरम कन्याकुमारी नारियल होता उधर नारियल हाँ नारियल नहीं तो हमको काम होता नहीं नारियल भी भाई उमली रामेश्वरम जहाँ आने इमली भी नारियल भी नहीं तो हमको खाना खाना नहीं होता यहाँ आए तो नारियल भी नहीं स्वाद नहीं लगेगा இந்த மாதிரி தாங்க இந்த மாதிரி வில்லேஜில் வரும்போது டீ குடிச்சிடும் போது அவங்க ஏதோ ஒரு கதை கேட்பாங்க நம்மளுக்கு புரியிற அளவுக்கு ஏதோ புரிஞ்சு ஹிந்தியில் ஏதோ கொஞ்சம் தலகாம வளருவோம் இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஹிந்தி ஹிந்தி சீக்கிரம் ஹிந்தி கித்தனை சாலுமே 11 சாலுமே 6 மைனே சீக்கா ஹிந்தி உதாச் பாத் மே ஹமே ஹிந்தி சீக்கா நே छोड़ डाले मगर मेरा घर के बाजू है ना उन लोगों ने उर्दू बात करेगा उर्दू उसको मिला को मैं बाहर जाता नहीं छोटी बच्ची ना मेरा अम्मी सब भी बात करेगा
பாத்தீங்களா என்னவோ தெரியல தத்தக்கா பத்துக்கான ஏதோ உளறன்னு இருக்கோம்ங்க இதுதான் டிராவல் லைஃப் இப்போ நம்ம போறோம் இப்போ நம்ம டூரிஸ்ட் இல்ல டூரிஸ்ட் டெஸ்டினேஷன போ நான் நோக்கி நாங்க போயிட்டு இருக்கிறது இல்ல போவோம் ஒரு இடத்துல எங்கேயாவது இப்போ வில்லேஜில் இந்த மாதிரி மக்கள் கிட்ட பேசுவோம் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கலந்துரையாக இருக்கும் வாரணாசி जाने के रास्ते में कोई तो भी अच्छा जगह मिले तो टेंट है हमारा पास टेंट लगा देंगे पानी ये बाद खाते भी रहे तो नहीं तो होटल मिले तो अच्छा होटल मिले तो टी पिड़ नेर ஒரு செயின் லூப் ப்ராசஸ் இது எப்படி சென்டர் ஸ்டாண்ட் இல்லை இல்லைங்களா அதனால எங்கெங்கெல்லாம் அந்த கேப் கிடைக்குது அந்த இடத்துல அடிச்சிடுறாரு இப்படி இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியை சாச்சிட்டு இந்த டாப் பாக்ஸ்லாம் இல்லாத போது டைம் இல்லை சரி அதனால எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்த அந்த செயினை கிளீன் பண்ணிட்டு அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம் இதுவே கூட நல்லா இந்த மாதிரி அடிக்கிறது எந்த ஒரு இதுவும் இல்லை ஏன்னா ஒரு நாளைக்கு இப்போ 500க்கு மேலே தாண்டும்போது பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் அடிக்கிறது வந்து இந்த மாதிரி 1 டைம் அப்புறம் ஸ்டேயில் எங்கேயாவது நிற்கிறோம் இல்லைங்களா அப்போ வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவோம் இப்போ 500 தாண்டிக்க மாட்டோம் ஆஹா நேற்று அடிச்சதுல இருந்தா நேற்று இதில் அடிச்சு இல்லையா அந்த ஹோம் ஸ்டேயில் இருந்துமே அந்த கேதார்நாத் கிளம்பும் போது அங்கேருந்து